யார் இந்த சாய்பாபா, அவருடைய உண்மையான பெயர் தான் என்ன, அப்பா அம்மா யார், எந்த ஊர் அவர், எந்த ஊர், எந்த மதத்தில் பிறந்தவர், எந்த தரவுமே இல்லை எனும் பட்சத்தில் இங்கே பாருங்க. நான் அவர் பற்றியான கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறது தான் உசித்தம் என்பதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும், ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுனால நான் ஒரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். சாய்பாபாவின் உற்ற நண்பன் மகிழ்சாபதி என்று ஒருவர் வந்து சேர்கிறார். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு உற்ற நண்பன், அது என்னமோ பிரபஞ்சம் அமைக்கிறது, அந்த உற்ற நண்பன் என்கிற ஒரு கேரக்டர் ஒவ்வொரு அவதாரத்திலும் வந்து சேர்வதாக நான் பார்க்கிறேன். என்னுடைய அலசல் சேர்கிறது. புத்தருக்கு ஒரு ஆனந்தா எப்படி வந்து சேர்ந்தாரோ, ரமண மகரிஷிக்கு ஒரு பழனிசுவாமி எப்படி வந்து சேர்ந்தாரோ, அதுபோல் ஷீரடி சாய்பாபாவிற்கு ஒரு மகிழ்சாபதி என்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து அமைகிறார் என்பதை நான் மிக மிக அந்த பிரபஞ்சத்தை வணக்கத்தோடு நான் பார்க்கிறேன். இந்த மகிழ்சாபதியிடம் ஒரு கட்டத்தில், நான் கதையெல்லாம் சொல்ல போகிறேன், ஒரு கட்டத்தில் ஷீரடி சாய்பாபா மெதுவாக யாரும் இல்லாத நேரத்தில் அப்படி பேசிக்கிட்டு அப்படி கேஷுவலாக சொல்லியிருக்கிறாரு, என்னோட ஒரிஜினல் பேர் ஹரி. டே மகிழ்சாபதி, என்னோட ஒரிஜினல் பேர் ஹரி. என்னோட சொந்த ஊர் பத்ரி, மகாராஷ்டிராவில். இப்போது ஷீரடி இருக்கிற இடம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரன் பேர் வந்ததுலாம் இப்போ தானே, அப்போது 1830களில் அந்த சமயத்துலலாம் வந்துட்டு பாம்பே ப்ராவின்ஸ், அது அப்போ வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில். அப்போ அந்த பாம்பே மகாராஷ்டிரா, இன்றைக்கி இருக்கிற மகாராஷ்டிராவில் அந்த பத்ரி, ஷீரடியோடு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல, அந்த பத்ரின்னு ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா, நான் பிறந்தது பிராமின் குடும்பம், எங்கள் அப்பா அம்மா பிராமின். எங்கள் அப்பா அம்மா, நான் பிறந்து ஒரு, அதாவது நான் குட்டி கழித்து நான் பார்க்குறேன், ஒரு 4 வயசில் நான் வந்துட்டு தத்து கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எங்கள் அப்பா அம்மா நான் பிறந்து ஒரு 4 வயசு பையனாக இருக்கும்போது என்ன, ஒரு முஸ்லீம் ஃபக்கீருக்கு தானமாக கொடுத்துட்டாங்க, தத்து கொடுத்துட்டாங்க. அந்த முஸ்லீம் ஃபக்கீருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதனால் என்னை கொடுத்து விட்டார்கள். இப்போ இன்றைக்கி வந்துட்டு நிறைய கதை கட்டுறாங்க, அது ஏன் கொடுத்தாங்க, எனக்கு இன்னுமே ஒரு டவுட்டாக இருக்கு. முஸ்லீம் ஃபக்கீருக்கு வந்துட்டு பிள்ளை இல்லை என்பதனால் இவர்கள் கொடுத்தார்களா, இல்லைன்னா அது ஏன் கொடுத்தாங்க, அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் வந்துட்டு ஒரு இதாகவே இருக்குது, காரணம் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஒரு முஸ்லீம் ஃபக்கீருக்கு இவர்கள் தானமாக கொடுத்தார்கள். அந்த முஸ்லீம் ஃபக்கீருடைய மனைவி ஒரு கட்டத்தில் என்னை வெண்குசா அப்படின்னு ஒரு ஹிந்து குரு, ஒரு பெரிய குரு, வெண்குசா அப்படின்னு ஒரு குரு, நம்ம ரமண மகரிஷி மாதிரி ஒரு பெரிய குரு, நல்ல சக்தி வாய்ந்த ஒரு குருவிடம் இந்த ஃபக்கீருடைய மனைவி, அந்த முஸ்லிம் அம்மையார் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கே நான் ஒரு 12 வருடங்கள் தவப்பயிற்சியை மேற்கொண்டேன். அதுக்கப்புறம் அந்த அப்பா இப்படியெல்லாம் வந்து நான் ஷீரடியில் சேர்ந்தேன்னு பேச்சுவாக்கில் மகிழ்சாபதியிடம் சொன்ன இந்த, இங்கே பாருங்க, இந்த சாய்பாபா யார், அவருடைய பேர் என்ன, அவர் எந்த ஊர், இப்போ நான் இந்த கேள்வியை சொல்லி தானே நான் இந்த பதிவை ஆரம்பித்தேன். இதுக்கான ஆய்வுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் பார்க்குறேன், யூடியூப்லையும் பார்த்தேன், கூகுள்லையும் பார்த்தேன், நான் புத்தகங்கள்லையும் நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் சொல்கிறேன். இல்லை, இப்போ பாருங்க, இப்போ இந்த அப்பா அம்மா வந்துட்டு ஏன் இந்த ஃபக்கீர்கிட்ட பிள்ளையை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று கட்டுறாங்க. இப்போது எந்த இடத்துலையாவது ஒரு ஓட்டை இருந்துச்சோ, அந்த ஓட்டையை வந்துட்டு அப்படியே அடைக்கிறதுக்கு அந்த ஆன்மீகவாதிகள் நிறைய இருக்கிறாங்க. வச்சு அப்படியே அடைக்கிறதுக்கு நிறைய கதையெல்லாம், இது வந்துட்டு இயேசுவின் வரலாறிலும், இயேசு 12 வருஷம் வந்துட்டு இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துல வச்சு அடைக்கிறதுக்கு மக்கள் தயாராகவே இருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஹரியுடைய அப்பா அம்மா ஹரியை ஃபக்கீர்கிட்ட ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஓட்டையை என்னமோ ஒரு காரணம் சொல்லி அடைக்கிறாங்க. அதையெல்லாம் என்னால் நம்ப முடியல. இப்போ இந்த சாய்பாபாவே மகிழ்சாபதியிடம் சொன்ன இந்த சின்ன விஷயம், அதை மட்டும் எடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்கு சரியாக படுகிறது என்று நான் சொல்கிறேன். இப்போ விஷயத்திற்குள் வரலாம். இங்கே பாருங்க, அப்போ அவர் எப்போ பிறந்தார், எந்த வருஷம், என்ன, அதெல்லாம் சரியாக தெரியல. பத்ரின்னு ஒரு கிராமம், ஒரு ஐயர் குடும்பம், அப்புறம் ஒரு முஸ்லீம் ஃபக்கீர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இந்து குரு வெங்குஷா அப்படிங்கிறவர்கிட்ட, அவ்வளோதான். இவ்வளோதான் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் மகிழ்சாபதி கிட்ட. நேர் அடுத்து இப்போ எங்கே வருது பார்க்கலாம். ஒரு
வேப்ப மரம் அந்த வேப் ஷீரடி ஷீரடின்ற ஊரில் ஊருக்கு கொஞ்சம் வெளிப்புறத்தில் ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு 16 வயசு பையன் மறுபடியும் சொல்கிறேன் 16 வயசு பையன் ஏன்னா நிறைய இடங்களில் 8 வயசு பையன் 9 வயசு பையன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகளில் குழப்புகிறார்கள். நான் ரொம்ப புளிஞ்சு எடுத்து என்னமாக இருக்கும் அப்படின்னு நான் நோண்டி பார்த்து எனக்கு 16 வயசாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு 16 வயசு பையன் அந்த வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து தவம் செய்கிறான். ஊருக்கே பரவிடுச்சு, ஷீரடி ஃபுல்லாக பரவிடுச்சு. தவம்னா இப்போ கொஞ்ச நேரம் இப்படி இப்படி உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு போய் குளிக்கிறான், சாப்பிட்றான், மறுபடியும் வந்து உட்காடுறான்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என் உடம்பு ஒருத்தன் சும்மா வந்துட்டு போலிச்சமையர் மாதிரி நம்மக்கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக பண்ணுறான். ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்னு 7 நாட்கள் நடுவில் எந்திரிக்க கூட இல்லை, சாப்பிடலை, குளிக்கலை, தண்ணி குடிக்கலை, ஒன்றுமே பண்ணல. மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு வாரம் மக்கள் கூடியிருச்சு. பகல்லாம் பகல் நேரமெல்லாம் மக்கள் வர வேண்டியது. எப்படா கண்ணு முழிப்பான், கண்ணு முழிப்பான். ஒரு சிலர்லாம் வந்துட்டு எப்பா தம்பி எந்திரிப்பா அப்படின்லாம் சொல்லி, சும்மாரா தவகுலத்தில் இருக்கிற பையனெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் உசுப்பாத அப்படின்லாம் சொல்லி 7 நாட்களை ஒட்டி மக்கள் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த ஊரில் பாய்ஜா பாய் அப்படின்னு ஒரு ஒரு முதிய பெண்மணி, அற்புதமான கேரக்டரை இந்த இடத்துல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தலையில் சாப்பாடு கட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தில் அந்த அம்மாவும் வந்து உட்காந்துட்டாங்க. இந்த பையன் எப்போ எந்திரிப்பானோ அவனுக்கு நான் சோறு ஊட்டிக்கிட்டு தான் நான் போவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் கோதே பட்டேல், என்னடி நைட் ஆகி போச்சு, வா வீட்டுக்கு வா, நம்ம போகலாம். இல்லை நான் வரமாட்டேன். பாவம் புள்ள எத்தனை நாள் சாப்பிடாம கிடக்குது, விழுந்துரும்ப்பா. நான் எந்த சரி இந்த சோத்தை இங்கே வச்சுட்டு வாடி, வீட்டுக்கு போனாடி, நைட் ஆயிருச்சுடி, நீ எப்படி இருப்ப? அது வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு மகான்கள், அவங்களுக்கு இரவு பகல் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில் அப்படின்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் தைரியமாக எந்த இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு உலகமே வீடு, நீ வாடி வீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் வரமாட்டேன், ஏன் புள்ள பாவம் இல்லை, அதுக்கு என் கையால் நான் ஊட்டி விட்டுட்டேன்ற திருப்தியை தூக்கிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வர வேண்டாம். அடி பைத்தியக்காரி. சரி, உன்னை இந்த மகானும் கடவுளும் அந்த அல்லாவும் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு புருஷன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ எங்கடி தூங்குவன்லாம் கேட்டிருக்காரு. இதோ இந்த இந்த படியிலேயே அப்படியே அவன் காலு கீழே அப்படியே நான் வச்சு படுத்துக்கிறேன். அவர் போயிட்டார். இந்த பாய்ஜா பாய் அப்படியே இந்த படியிலே படுத்து தூங்கிட்டாங்க. நடு நிசி 12 மணிக்கு மேல இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, ஒரு குரல். அந்த அம்மா எந்திரிக்கல. அம்மா மறுபடியும் ஒரு 2-3 தடவை கூப்பிட்டோன்ன. அப்பா தம்பி எந்திரிச்சிட்டியாப்பா, நீ தான் என்ன கூப்பிட்டியா அம்மான்னு இல்லது எனக்கு கனவா அப்படின்னு நமக்கு இல்லையெல்லாம் பார்த்துருக்கோம் கண்டிப்பா. எந்திரி, வாய கொப்பிளி, இப்பவே வந்து உட்காரு, என் கையால நீ சாப்பிடு. உனக்கு எப்படிப்பா, உனக்கு கையெல்லாம் நடுங்கலையா பசிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா தவத்தில் ஒரு கட்டத்தில் நான் பசியிலன்னா வந்துட்டு நான் விடபடுத்து போனேன், அதெல்லாம் கடந்துட்டேன். இப்போ பசியை நான் முழுங்கிட்டேன். இப்போ எனக்கு பசின்றதான் கிடையாது. அதை தாண்டியாச்சுமா, 16 வயசு பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை தம்பி, ஏ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பாடு வச்சு அதை ஊச்சி இது வச்சு அவர் நல்லா சாப்பிட்டுட்டு, சரிம்மா நல்ல வயிறார சாப்பிட்டேன், நீ தான் பார்த்தேன் ஒரு தட்டு நிறைய நான் சாப்பிட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு. மறுபடியும் அந்த கூடை அந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த அம்மா, நான் மறுபடியும் சாப்பாடு கொண்டுக்கிட்டு அப்படின்ட்டு அந்த அம்மா போயிட்டாங்க.